السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அன்பு சகோதரர் ஒருவர், இஸ்லாத்தில் வட்டி தடை செய்யப்பட்டிருக்கும் போது முஸ்லிம்கள் வட்டி வாங்குவது ஏன் என்று ஒரு அவசியமான கேள்வியை கேட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்திலே வட்டி குர்ஆன் சுன்னா சஹாபா கூடிய இஜ்மா இவைகளின் மூலமாக தடுக்கப்பட்டிருக்கிறது, ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது முஸ்லிம்கள் வட்டி ஏன் வாங்குகிறார்கள் என்று சொன்னால், ஒன்று ஜஹாலத், அவருடைய அறியாமையின் காரணமாக. வட்டி என்பது ஒரு பெரும் பாவம் என்பதை அறியாமல் இருந்த காரணத்தினால், அதை புரியாமல் இருக்கின்ற காரணத்தினால் வட்டி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது காரணம் ஹிர்ஸ், தெரிந்து கொண்டே அவர்கள் வட்டியை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பேராசையினால். நாமும் ஒரு பெரிய கடை வைக்க வேண்டும், நாமும் ஒரு பெரிய பங்களா கட்ட வேண்டும், நாமும் ஒரு பெரிய வாகனம் வாங்க வேண்டும் என்று மற்ற காபிர்களை பார்த்து பேராசை கொண்டு வட்டி பாவம் என்று தெரிந்தே வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மறுமையிலே மிகப்பெரிய ஒரு அதாபு வேதனை காத்திருக்கிறது. மூன்றாவது இல்திரார், நிர்பந்த சூழலிலே முஸ்லிம்கள் வட்டி வாங்குகிறார்கள். எத்தனையோ பேரிடத்திலே கடன் கேட்டு பார்த்தார்கள், கடன் கிடைக்கவில்லை. கடினமான ஒரு சூழல், நெருக்கடியான ஒரு சூழல். இந்த சூழலிலே அவர்கள் வட்டியை பாவம் என்று தெரிந்தே நிர்பந்த சூழலிலே வட்டி வாங்குகிறார்கள். நிர்பந்த சூழ்நிலையிலே வட்டி வாங்கி அதற்காக வேண்டி தௌபா செய்வது, பாவ மன்னிப்பு கேட்பது அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ் வட்டி ஹராம் என்பதை சூரத்துல் பக்ராவுடைய 275 வசனத்திலே அறிவித்திருக்கிறான். அஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, அல்லாஹு தஆலா வியாபாரம் செய்வதை ஹலாலாக்கி அகுமாக்கி வைத்திருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி விலக்கி வைத்திருக்கிறான். எனவே முஸ்லிம்கள் வட்டி வாங்குவதை முற்றிலுமாக தவிந்து கொள்ள வேண்டும். வட்டி என்பது பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவும் அவருடைய ரசூலும் சஹாபாக்களும் இமாம்களும் இன்னும் முஸ்லிம் சமுதாயமும் வெறுக்கக்கூடிய ஒரு பாவச் செயலாக இருக்கிறது. எனவே முஸ்லிம்கள் வட்டி வாங்குவதை முற்றிலுமாக விலக்கிக் கொள்ள வேண்டும். வல்லாஹு அலிமு பிஸ்ஸவாபி.